கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நமக்கு நம்பிக்கை தரக்கூடியதாய் இருக்கின்றது. விசுவாசத்திலே எழுப்புதலிலே நம்மை உற்சாகப்படுத்தக்கூடியதாய் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வுதான் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு அந்த சம்பவம் நடக்கும் பொழுது மரியாள் பல சிந்தனைகளோடு கூட அவர்கள் யார் கல்லை புரட்டுவார் என்று சொல்லி நினைத்து கொண்டு அவர்கள் அங்கே சென்று கண்ட காட்சிகள் கல் மூடியிருக்கும் என்று நினைத்தார்கள். கல் புரட்டப்பட்டிருந்தது என்ன நினைச்சாங்க, சாப்டர் க்ளோஸ்ட் உள்ள வச்சாச்சு அடைச்சாச்சுன்னு. ஆனால் கல் புரட்டப்பட்டிருக்கிறது. அவர்கள் மரித்த இயேசுவுக்காக தைலங்களை எடுத்து வருகிறார்கள் பூசுவதற்காக. ஆனால் இயேசு அங்கே இல்லை, வெறும் சீலைகள் மாத்திரம்தான் இருக்கின்றது. இரண்டு தூதர்கள் அங்கே நின்று கொண்டிருக்கின்றார்கள் பிரகாசத்தோடு. இவங்க பயந்துட்டாங்க கலக்கத்தோடு. இந்த பிரகாசமான இந்த தூதர்கள் சொல்லுகிறது என்னவென்றால், ஐந்தாவது வசனத்திலே அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த ரெண்டு பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன என்று ஐந்தாவது வசனத்தை சொல்லி, அவர் இங்கே இல்லை அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லுகிறதை பார்க்கின்றோம். அவர் சொன்னதை போல செய்கின்ற ஆண்டவர். அவர் ஏழாவது வசனத்தின் முடிவு பாகத்திலே பார்க்கும்போது அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். அடுத்த வசனத்திலே அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து என்று சொல்லப்படுகிறது. Remember what Jesus said. Remember. Resurrection is a time to remember. நம்ம எல்லாம் முடிச்சாச்சு நினைச்சு, நம்மளை போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு நினைச்சு, கதவெல்லாம் மூடியாச்சு நினைச்சு, இந்த சாப்டர் இதோட தான் முடிஞ்சிடுச்சுன்னு எல்லாரும் யோசிக்கலாம். நம்ம கூட இருக்கிறவங்க கூட யோசிக்கலாம். மரியாளும் யோசித்தால் அது போல தான். பட் காட் செட் சம்திங், ஜீசஸ் செட் சம்திங் இன் யோர் லைஃப் அண்ட் மை லைஃப். ரிமெம்பர் தட். That is resurrection. Remembering will help us to reflect upon it. It's not only remembering, it is reflection. ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை நாம் நினைத்து நினைத்து, ஓ இந்த மாதிரி சொன்னார்ல, வானமும் பூமியும் ஒழிந்து போகும் ஆனால் அவருடைய வார்த்தைகள் ஒன்றும் ஒழிந்து போவதில்லை. அப்போ அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். We have to reflect upon. Resurrection teaches us remembrance. Resurrection teaches us reflection. Resurrection gives us rejoicing. Rejoice in the Lord always. And again I say rejoice. திரும்ப திரும்ப மகிழ்ச்சியோடு இருக்க நாம் அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். We have to be joyful because God is remembering His words. As we reflect upon His words, He is going to bring us double joy. ஆண்டவர் அந்த மகிழ்ச்சியை நமக்கு கொடுப்பார் என்ற நிச்சயத்தோடு நம்முடைய வாழ்க்கையை தொடர்வோம். God morning.